வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தர்யா. இன்னைக்கு எபிசோட் 11 பார்ட் 1 ஆஃப் லேர்ன் இன்வெஸ்ட் ஆன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறவங்க. நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், பிகாஸ் என்னோட பிகினர் ஜேர்னி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். போன ரெண்டு எபிசோட்ஸில் ஷேர்ஸ்னால் என்ன, ஷேர்ஸ் எப்படி சூஸ் பண்ணும், லாங் டேர்முக்கு ஷார்ட் டேர்முக்கு இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இனி வர அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ்வலி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. பட் ஜீரோ கமிஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? எஸ், நம்மளால் ஜீரோ கமிஷனில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆலிஸ் ப்ளூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது எப்படி சௌந்தர்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலிஸ் ப்ளூ வந்து ஒரு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ளோத்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அதுதான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பில் போய் அந்த க்ளோத்ஸை வந்து வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ஹையராக இருக்கும்ல, ஸோ அதுதான் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். லைக் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆவாங்க, அதனால ஃபீஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். பட் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு ஃபீஸ் ஆக்சசிபிலிட்டி வந்து பயங்கர ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குங்க. இது ரெண்டுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்.